हेलो फ्रेंड्स, हैप्पी दिवाली, दिवाली நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷலா பார்க்க போறது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி, பாசி பருப்பு உருண்டை. நம்ம எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல கண்டினியூஸா வாட்ச் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். கூடவே சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணிருக்கீங்க, நான் இந்த ரெசிபி ட்ரை பண்ண நல்லா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெசேஜஸ் எல்லாம் படிக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கீப் சப்போர்ட்டிங். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசி பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு முதல்ல ஒரு கப்பு பாசி பருப்பு இல்லை 5-7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக்காமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கிறிஸ்பி ஆற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும், பச்சை வாசனையும் வரக்கூடாது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பாசி பருப்பும் சர்க்கரையோட ரேஷியோ வந்து 1:1 ரேஷியோவாக இருக்கணும். இது வந்து அரைக்கப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா சர்க்கரையும் அரைக்கப்பு எடுத்துருக்கணும். நான் இப்போ 7 நிமிஷம் வரைக்கும் வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்புலேருந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு பக்கம் ஆற விட்டுருங்க. கூடவே நம்ம மிக்சி ஜாரில் 1 கப்பு ஒயிட் சுகர் எடுத்துக்க போகிறோம். அதுலேயும் 3 ஏலக்காவை சேர்த்து நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் நம்ம பாசி பருப்பும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப கம்மி குவான்டிட்டி, அதனால் நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டி எடுத்து யூஸ் பண்ணி நீங்கள் அரைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை மில்லில் யூஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் என்னோட மிக்ஸி ஜாரில் 2 நிமிஷத்துக்கிட்ட அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி நைஸாக பவுடரான டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ சுகர் எடுத்தால் அதே பவுலில் நம்ம இந்த பாசிப்பருப்பு பவுடரையும் கலந்து நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறது வந்து ஆப்ஷனல், ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக சளிச்சு எடுத்துக்கணும். நம்ம எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபியும் ஒரு பவுடரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்போவுமே சளிச்சு எடுத்துகிட்டு பண்ணுங்கள். இந்த மிக்சரை நம்ம ஒரு சைடு வச்சுட்டு நம்ம இன்னொரு கடாயில் நம்ம கீ சூடு பண்ணி எடுத்துக்கலாம். கீ நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா சுட சுட இருக்கும்போது நம்ம பவுடரில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் கப்புக்கு நான் 1/2 கப்பு கீ வந்து உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். பட் நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்படாது. நம்மளுக்கு தேவையான அளவு, நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம கீ மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வந்து நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நீங்கள் வந்து உருண்டை பிடிக்க வருதான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டான அமௌண்ட்டு கீ இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ நான் பனிக்காட்டு போகிற ஃபஸ்ட்டு உருண்டையில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீ கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ நான் உருண்டை பிடிக்கிறதுக்கும் எனக்கு டைம் ஆகும். இப்போ இந்த பேட்ச் ஆஃப் உருண்டை பண்ணும்போது நான் கொஞ்சம் கீ வந்து கையிலையும் தடவிக்கிட்டேன், அதுலேயும் கொஞ்சமாக கீ சேர்த்துருக்கேன். இப்போ நான் உருண்டை பிடிக்கும் போது எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து வர ஃபோட்டோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரைட் சைடில் வந்து கம்மியாக கீ சேர்த்ததும் லெஃப்ட் சைடில் வந்து கீ கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்ததையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.